சார், தீபாவளி பண்டிகை இப்போ 31ஆம் தேதி கொண்டாட போகிறோம். நம்ம என்ன மாதிரி என்ன ப்ரிப்பரேஷன் வாட்ஸ் சார்? அதுக்கு போன வருஷம் மாதிரி நம்ம நிறைய தயாரி பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம எப்படி பண்ணணும் அப்படியே பண்ண போகிறோம். சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாம் யார் வாங்குகிறாங்க அதை கரெக்டாக அவங்களுக்கு என்னென்ன ரூல் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அது நம்ம ரூல் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ரூல் ஃபாலோ பண்ணிவிட்டால் நம்ம லைசன்ஸ் கொடுப்போம். மற்ற என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் பண்ணுவோம். ரீசெண்ட் இயர்ஸில் நமக்கு ஹட்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை, நிறைய ஹட்ஸ் இருக்குது, அந்த ஃபயர் நடக்குது இல்லை? ஹட்ஸ்க்கு நம்ம இப்போ கொடுத்ததே இல்லை, அதுக்கு ரூல் வந்துருச்சு. இப்போது ஹட்ஸ் இருக்கும்போது நம்ம லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம். அங்கே டீன் செட் வேணும், மெட்டல் ஸ்ட்ரக்சர் வேணும், அப்போ தான் நம்ம லைசன்ஸ் கொடுக்கலாம். ரெசிடென்ஷியல் ஹட்ஸ் ரெசிடென்ஷியல் ஹட்ஸ் இப்போ கம்மியாக இருக்குது, ரெசிடென்ஷியல் ஹட்ஸ் இப்போ கம்மியாக இருக்குது சார். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன புது சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது சார்? இப்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இது நீங்கள் திவாலி பண்டிகை பற்றி சொல்கிறீங்களா ஒரு ஜென்ரலாக பேசுகிறீங்க? இப்போது நமக்கு ஃபயர் ஷோ இருக்குது, அதை பெரிய சேலஞ்சு போயிருக்கு. அதை முடிச்சுட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரப்போகுது, அதோ பெரிய சேலஞ்ச் இருக்கும். அது மாதிரி திவாலி பண்டிகையில் பெரிய சேலஞ்ச் இருக்குது. இப்போது நம்ம அச்சீவ்மெண்ட் பாருங்கள், போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஃபயர் ஃபேக்ட்ரிஸில் டெத் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டாண்டர்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். நம்ம டீம் எல்லாம் விசிட் பண்ணிட்டுருக்குது. சீஃப் செக்ரட்டரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அந்த டீம் கூட நம்ம விசிட் பண்ணுறோம். அவங்களுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட் பற்றி சொல்கிறோம். அதனால் நம்ம ஸ்டேட்டில் டெத் ரொம்ப கண்ட்ரோலில் ஆகிடுச்சு. இப்போ டெத் ஆகிட்டு இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. அது மாதிரி திவாலி டைமில் நிறைய ஃபயர் இன்சிடெண்ட் வருது, அதுக்கு நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பேம்ப்ளெட்ஸ் நிறைய ஸ்கூல் காலேஜில் நம்ம போய்ட்டு டெமோ எல்லாம் பண்ணுறோம். எப்படி சேஃப்டி வச்சுக்கணும் அதெல்லாம் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்ச். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த மட்டில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. எல்லா அஃபீஷியல்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபயர் அஃபீஷியல்ஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கிற டிஸ்ட்ரிக் ஃபயர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஃபார் ஆக்ஷன் இருக்கிற என்ஷூர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தாது கமாண்டோஸ், ஸ்விம்மர்ஸ் இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தேவையான கடலோர மாவட்டங்களுக்கு எல்லாரையும் மொபிலைஸ் பண்ணி வர வச்சு எல்லோரையும் ரெடியாக இருக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். மாண்புமிகு முதலமைச்சர் உட உத்தரவுப்படி நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஒர்க் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கு ஒரு பெரிய நமக்கு அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த கண்ட்ரி நம்ம நாட்டில் முதல் ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு ஐஎஸ்ஓ 9001 சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு இங்கே டைரக்டர் ஜெனரல் பிஐஎஸ் வந்திருக்காரு, அவங்க கையில் நம்ம சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம கில்பாக் ஸ்டேஷனையும் அப்புறம் அசோக் நகர் ஸ்டேஷனுக்கு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துவாள். அண்டு இது ஃபாலோ பண்ணிட்டு நம்ம மற்ற ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணுவோம், மற்ற டிபார்ட்மெண்ட் கூட நமக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. சார், தீபாவளி பண்டிகை வருது 31ஆம் தேதி, இந்த ரெண்டு ஸ்டேஷன் கிடைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன சார்? என்ன மாதிரி காரணங்கள்னால் ஒரு விஐஎஸ்ல ஒரு நார்ம் வச்சுருக்காங்க, அந்த நார்ம் படி இவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க, கரெக்டாக எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, ரெப்டேஷன் நல்லா இருக்குது. ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட்லேருந்து நிறைய அப்ரிசியேஷன் இங்கே கிடச்சிருக்கு. நம்ம பப்ளிக்லேருந்து என்ன கோரி வருது கரெக்டாக ஆக்ட் பண்ணுறாங்க, அதனால கிடச்சிருக்கு. நம்ம ட்ரை பண்ணுவோம், இது ரொம்ப பெரிய அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம ரெண்டு ஸ்டேஷனுக்கு வாங்கிட்டோம், இனிமேல் ட்ரை பண்ணுவோம். இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் ஃபயர் ஸ்டேஷன் நம்ம கண்ட்ரியில் ஃபஸ்ட்.